பண்டி, அங்க பாரு சிண்டு கோவமா வந்துட்டு இருக்கான் பண்டி. பண்டி அண்ணா, நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன நல்லா ஏமாத்திட்டீங்கண்ணா. லில்லி அக்காவுடைய அம்மா அப்பா. நாங்க என்ன சிண்டு உன்னை ஏமாத்தணும், கிளியரா சொல்லு சிண்டு. லில்லியக்கா, சும்மா ஒன்றும் தெரியாத மாதிரி பேசாதீங்க. உங்கள் அம்மா அப்பா ஏதோ ஃபாரின்லேருந்து கிஃப்ட் வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு இங்கே பண்டி அண்ணாவை அனுப்பிச்சு லோக்கல் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டீங்க. பின்னாடி பில்லு இருந்ததை ஃபுல்லாக நான் பார்த்துட்டேன். இங்கே பாருங்க, பின்னாடி நம்ம மளிகை கடையோட பில்லு தான் ஓட்டியிருக்காங்க. என்னை நல்லா ஏமாத்திட்டீங்க நீங்கள் எல்லாரும் சேர்ந்து. டே சிண்டு, எங்கே வாங்கினா என்ன, உனக்கு பிடிச்ச மாதிரி யூனிகார்ன் மினியன் அது இதுன்னு கிஃப்ட் கிடச்சிருச்சுல்ல, அப்புறம் எதுக்குடா பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கா? எனக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் எதுவுமே வேண்டாம்ண்ணா, நீங்களே வச்சுக்கோங்க. என்னை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து பயங்கரமாக ஏமாத்திட்டீங்க. கமான் சிண்டு, சொன்னா புரிஞ்சுக்கோ. எங்க மாம் அண்ட் டாட் உண்மையாவே ஃபாரின்ல இருந்து வர்றாங்க, பட் எப்போ வர்றாங்கன்னு கன்ஃபார்மா தெரியல சிண்டு. அதனால தான் நாங்க அந்த மாதிரி பண்ணனும். சரி போங்க, எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க, நான் உள்ள போறேன். சொல்லவே இல்லையே. ஒரு வழியா லில்லி, நீ சொன்ன அட்ரஸ்க்கு வந்து சேர்ந்தாச்சு, எப்படியோ கண்டுபிடிச்சிட்டோம். ஏ லில்லி, யாருப்பா இவங்க ரெண்டு பேரும்? தெரிஞ்சவங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு தெரிஞ்சவங்க தானா? பண்டி, இவங்க ரெண்டு பேரும் என்னுடைய கசின் சிஸ்டர்ஸ் தான். இவங்க பிறந்ததெல்லாம் யூஎஸ்ல, பட் வளர்ந்தது ஃபுல்லா இந்தியால தான். இவங்களுக்கு நல்லா தமிழ் தெரியும். நான் நினைக்கிறேன் என்னோட மாமன் டாட் இவங்க ரெண்டு பேர்த்தையும் அனுப்பிச்சு எங்களை கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். லில்லி, இதுதான் நீ போன்ல சொன்ன பண்டியோட வீடா? ஓ மை காட், இதை கண்டுபிடிச்சி வர்றதுக்குள்ள இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. வாவ், ரோஸ் கூட இங்கே தான் இருக்காளா? நான் பார்க்கவே இல்லையே. ஹாய் அக்கா, நீங்கள் எப்போ யூஎஸ்லேருந்து வந்தீங்க? உங்களை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுக்கா? ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் இங்கே கேங்காக தான் சுற்றிட்டு இருக்கீங்களா? லில்லி, உங்கள் மாம் அண்ட் டேட் உன்னையும் லோட்டஸையும் கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கிறதால அவங்களால வர முடியாதுன்னு சொன்னாங்க லில்லி. லில்லி, உங்கள் அக்காங்க ரெண்டு பேர்த்தையும் கார்லேருந்து கீழே இறங்கி வர சொல்லுப்பா. பாவம், ரொம்ப நேரம் கார்லேயே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க பாரு. அக்கா, நீங்கள் ரெண்டு பேரும் காரை பின்னாடி பார்க் பண்ணிட்டு வாங்கக்கா, மீதி எல்லாத்தையும் அப்புறம் பேசிக்கலாம். அக்கா, அப்படியே அந்த எல்லோ கலர் வீட்டு முன்னாடியே பார்க் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அந்த பக்கம் எடுத்து பார்க் பண்ணிடுறேன். லில்லி, உன்னோட அக்காங்க ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்காங்கப்பா. அக்கா வாங்கக்கா, வந்து உட்காருங்க. எங்கள் வீடெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்கள் வில்லேஜ் வர வரவே நாங்கள் பார்த்தோம் பண்டி. உங்கள் வில்லேஜ் உண்மையாகவே சொல்கிறேன், பார்க்கறதுக்கு ரொம்ப க்ரீனரியாக சூப்பராக இருக்குது. உங்கள் வீடு கூட பயங்கர ட்ரெடிஷ்னலாக கட்டியிருக்கீங்க. எங்களுக்கு இந்த வில்லேஜையும் பிடிச்சிருக்கு, உங்கள் வீட்டையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அக்கா, நீங்கள் ரெண்டு பேரும் கூட பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்கக்கா, பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. சினிமாவில் வர ஹீரோயின்ஸ் மாதிரி இருக்கீங்க. உங்கள் ட்ரெஸ்ஸு கூட ரொம்ப க்யூட்டாக இருக்குக்கா. தேங்க்யூ ஸோ மச் நான்சி, உன்னை பற்றி லில்லி நிறையா ஃபோனில் சொல்லியிருக்கா. உன்னோட ட்ரெஸ் கூட ரொம்ப க்யூட்டாக இருக்கு, அது பட்டு பாவாடை தானே? நாங்கள் கூட சின்ன வயசாக இருக்கும்போது இந்த மாதிரி பாவாடை சட்டை தான் போட்டுட்ருப்போம். எங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகே லில்லி, நீ ஃபோனில் யாரோ சிண்டுங்கிற பையனை பற்றி சொன்னையே, இதில் யார் சிண்டு? நான் நினைக்கிற சிண்டு இங்கே இல்லைன்னு, ரைட்டா? யூஆர் ரைட் அக்கா, சிண்டு இங்கே இல்லைன்னா இப்போவே கூப்பிடுறேன். சிண்டு, சிண்டு சீக்கிரம் வெளியில் வந்து பாரு, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சிண்டு? நீ மார்னிங்ல இருந்து கேட்டுட்டு இருந்தது உனக்கு கிடைக்க போகுது சிண்டு, சீக்கிரமா வா, இல்லாட்டி நாங்களே வச்சுப்போம். லில்லியக்கா, நான் உள்ள டிவி பார்த்துட்டு இருந்தா எதுக்குக்கா என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப எதுக்கு கூப்பிட்டீங்க சொல்லுங்க, நான் சீக்கிரமா போகணும். யார் இவங்கெல்லாம்? ஹாய், இவங்க சினிமால வர நயன்தாராவும் சமந்தாவும் தானே? சூப்பரா இருக்காங்க. நான் இதை எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல போறேன். பெரியமா, சித்தி, அக்கா எல்லாரும் சீக்கிரம் வாங்க, நம்ம வீட்டுக்கு நயன்தாராவும் சமந்தாவும் வந்திருக்காங்க, சீக்கிரம் ஓடி வாங்க. டே சிண்டு, பேசாம இருக்க மாட்டேன். அவங்க ஒன்றும் சினிமாவில் வர நயன்தாராவும் சமந்தாவும் கிடையாது, லில்லியுடைய அக்கா. சரியா, யூஎஸ்ல பிறந்திருக்காங்க, ஆனால் இந்தியாவில் தான் வளர்ந்துருக்காங்க. அவங்களுக்கு தமிழ் நல்லா தெரியும். வண்டியண்ணா, உண்மையாவா சொல்றீங்க? பார்க்கறக்கு அச்சு அசலா இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்க்கறக்கு நயன்தாரா சமந்தா மாதிரியே இருக்காங்கண்ணா. அதான் நானே ஒரு நிமிஷம் ஏமாந்துட்டேன். இவ்ளோ வாய் பேசறதுல இருந்தே தெரியுது இந்த குட்டி பையன் தான் சிண்டூனு. ஹாய் சிண்டு, நாங்க ரெண்டு பேரும் லில்லியோட சிஸ்டர்ஸ், எங்களுக்கு தமிழ் நல்லா தெரியும், நீ தமிழ்லயே பேசலாம். அக்கா, அவன் எப்பவுமே இப்படிதான்க்கா வாய் அடிச்சுட்டே இருப்பான். நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடிக்கிறீங்களா? நான்சி, நீ நினைக்கிற மாதிரி அவங்க கூல்ட்ரிங்க்ஸ் ஐஸ்கிரீம் அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. நீங்க எல்லாரும் சாப்பிடுற மாதிரி நார்மலா இட்லி தோசை, அதுதான் அவங்களுக்கு பிடிக்கும்.
தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஆஸ்கிங் நான்சி. லில்லி சொன்ன மாதிரி நாங்கள் எங்களுக்கு பசிச்சுன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்கிறோம். அப்போ நீ வீட்டில் இருக்கிற மாதிரி பணியாரோ அந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு வாயேன். லில்லி அக்கா, இவங்க எதுக்கு வந்திருக்காங்க? உங்கள் அம்மா அப்பா தானே வர்றாங்கன்னு சொன்னீங்க. அப்போ உங்கள் அம்மா அப்பா தான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் அனுப்பிச்சு வச்சுருக்காங்களா? அவங்க என்னையும் லோட்டஸையும் ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க சிண்டு. எங்கள் மாம் அண்ட் டாட்க்கு ஏதோ இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்காமா, அதான் வரல. அக்கா, அப்படின்னா உங்கள் அம்மா அப்பா இவங்க கிட்ட கிஃப்டாவது கொடுத்து விட்டாங்களா இல்லையா கொஞ்சம் கேட்டு பாருங்கக்கா. டே சிண்டு, ஏண்டா இப்படி வந்தவங்க முன்னாடி மானத்தை வாங்கிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்க மாட்டியா? கமான் சிண்டு, லில்லியோடைய மாம் அண்ட் டாட் உனக்கு நிறைய கிஃப்ட் கொடுத்து விட்டுருக்காங்க, நீயே போய் எடுத்துக்கோ போ. ஐயா ஜாலி ஜாலி, அப்போ எனக்கு உண்மையாகவே கிஃப்ட் இருக்கா? தேங்க்யூக்கா, சரி நானே போய் எடுத்துக்கிறேன். பண்டி அண்ணா, நான் போய் எடுக்கிறதுனால எனக்கு தான் ஃபர்ஸ்ட். நான் எது வேணுமோ நான் எடுத்துக்குவேன். ஓ மை காட், இந்த சிண்டு பண்றது எல்லாமே கியூட்டா இருக்குல்ல. அக்கா இது என்னக்கா, இது பாக்கறதுக்கு ஏதோ பெருசா இருக்கு. சிண்டு, இது உன்ன மாதிரி சின்ன பசங்க யூஸ் பண்ற லேப்டாப். இதுல என்ன போட்டிருக்கு பாத்தியா, இது இங்கிலீஷ்லயும் வரும் சைனீஸ்லயும் வரும். இதுல பாரு, இதுல பேட்டரி யூஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் 26 இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இதுல இருக்கு. நம்பர்ஸ் 1 to 10, ஆல்பெட்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம், நிறைய வேர்ட்ஸ் நீ லேர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சாங்ஸ் எல்லாம் கூட வரும். அது மட்டும் இல்லை சிண்டு, கடைசியா உனக்கு டெஸ்ட் கூட வச்சு உனக்கு மார்க் கூட கொடுக்கும் தெரியுமா? என்னது, லேப்டாப் டெஸ்ட் வைக்குமா? அக்கா ஓபன் பண்ணி எப்படி வேலை செய்யும் காமிங்கக்கா, சூப்பரா இருக்குக்கா, பாக்குறக்கே செம கியூட்டா இருக்கு. நீங்களே ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து ஆபரேட் பண்ணி காமிங்க. இங்க பாத்தியா, இதுல இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் நீ கத்துக்கலாம். சரி ஓகே, உங்களுக்காக நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆபரேட் பண்ணி பாக்குறேன். நாளை இருந்து நீங்களே ஆபரேட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு பேட்டரி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஆன் பட்டன் எங்கே இருக்கு? ஓகே, ஆன் பட்டன் இங்கே தான் இருக்கு. ஸோ இந்த ஆன் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு சவுண்ட் வரும். ஓகே, அதே மாதிரி ஆஃப் பண்ணும்போது கூட ஒரு சவுண்ட் வரும், குட் பை அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும். அக்கா இருங்கக்கா, நான் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பார்க்குறேன். ஹை, ஆமாக்கா நீங்க சொன்ன மாதிரியே வருது. ஓகே, இதுல என்னென்ன மோட் இருக்குன்னு பாரு. இது மியூசிக் மோட். மியூசிக் மோடை ப்ரெஸ் பண்ணா மியூசிக் வரும். எப்படி, நல்லா இருக்கா? அக்கா ரொம்ப நல்லா இருக்குக்கா. இதுல வேற என்னென்ன மோட் இருக்கு? அக்கா எனக்கு தெரியும், அடுத்தது லெட்டர் மோட் இருக்கு பாருங்க. லெட்டர் மோட பிரஸ் பண்ணி பார்க்கலாமா? ஹை, லேர்ன் லெட்டர்ஸ் வித் மீன்னு சொல்லுதுக்கா. அக்கா எல்லா லெட்டர்ஸையும் சொல்லுது, சூப்பரா இருக்குக்கா. லெட்டர்ஸ் வந்து எல்லா லேப்டாப்லையும் இருக்கிறது தான், பட் இந்த லேப்டாப்புக்குன்னு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கு தெரியுமா? அதை இப்போ ஆப்ரேட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ சிங்கிங் மோட் ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், அடுத்தது வேர்ட்ஸ் கத்துக்கலாமா? இப்போ பாருங்க, அக்கா சைனீஸ் மோட் பிரஸ் பண்ணி பார்க்கலாம். அக்கா உண்மையாவே இந்த லேப்டாப் சூப்பர் தான்க்கா, டெஸ்ட் எல்லாம் கூட வைக்குமா? கண்டிப்பா சிண்டு. ஓகே, இப்போ டெஸ்ட் மோட் பிரஸ் பண்றேன். அது கேக்குற क्वेश्चंसக்கு நீ கரெக்ட்டா ஆன்சர் பண்ணனும். அக்கா என்ன கேக்குது, லெட்டர் சி எங்க இருக்குன்னு கேக்குதா? இருங்க நானே பிரஸ் பண்றேன். அக்கா உண்மையாவே எனக்கு இந்த லேப்டாப் ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. லில்லியோட அம்மா அப்பா கிட்ட நான் தேங்க்ஸ் சொன்னதா சொல்லுங்க, நான் ஆஃப் பண்ணி எடுத்து உள்ள வச்சுக்கிறேன்.
சிண்டுக்கு மட்டும் தான் கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? பண்டி, பப்ளூ, நான்சி இவங்களுக்கெல்லாம் எடுத்துட்டு வரலையா? நான் ஃபோன்லேயே மாமன் டாட் கிட்ட சொன்னேனே, ஒருவேளை அவங்க மறந்துட்டாங்களா? வாங்கிட்டு தான் வந்திருக்கோம். பண்டி, உனக்கு என்ன கலர் பிடிக்கும் நீ சொல்லு, அதுக்கப்புறமா நான் சொல்றேன். அக்கா, எனக்கு எல்லா கலருமே பிடிக்கும், ரெட் கலர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா. ஓகே பண்டி, உனக்கு இந்த டாய் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லு. நீ பிடிச்சதுன்னு சொன்ன இல்லையா, அந்த ரெட் கலர்லயே இருக்கு பாரு. ஹாய் அக்கா, இது என்னது, இது ஃபிட்ஜிட் ஸ்பின்னரா? இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லைக்கா. செமையா இருக்கே, இங்க கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப சுமாரா தான் இருக்கும் தெரியுமா? அத கையில எடுத்து சுத்தி பாரு பண்டி, அப்பதான் உனக்கு பிடிக்கும். வாவ் அக்கா, எனக்கு இது உண்மையாவே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குக்கா, செமையா இருக்குக்கா.